வக்பு வாரிய தலைவரை நீக்க கோரி வக்பு வாரிய தலைமை அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. ஏழை முஸ்லிம் மக்களிடம் உள்ள வக்பு வாரிய சொத்துக்களை பறிமுதல் செய்து செல்வந்தர்களுக்கு ஒப்பந்தம் போடும் வக்பு வாரிய தலைவரை உடனே பதவி நீக்கம் செய்ய கோரி இந்திய தேசிய லீக் கட்சி சார்பாக முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. வக்பு வாரிய தலைவர் பதவியை துஷ்பிரயோகம் செய்து மாலதி என்ற பெண்ணுக்கு சலுகை வழங்க வேண்டும் என வள்ளியூர் முத்தவள்ளியிடம் பேசும் ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவலாக உள்ளது. அந்த ஆடியோவில் பேசியது நான் தான் என்று அப்துல் ரஹ்மான் செய்தியாளர்கள் மத்தியில் ஏற்றுக்கொண்டு உள்ளார். குறிப்பாக வக்பு சொத்துக்களை தனியாருக்கு தருவது, சட்டத்திற்கு புறம்பாக நிர்வாகங்களை கலைப்பது என்பன உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் தற்பொழுது தனக்கு வேண்டிய பெண் ஒருவருக்கு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் பதவியை தவறாக பயன்படுத்தி வக்புக்கு நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தினை மிக குறைந்த விலையில் தரை வாடகைக்கு விட வற்புறுத்தி உள்ள ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டு வருகிறது. நாங்கள் விசாரணை செய்ததில் அந்த பெண் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பகுதியில் இருக்கும் பாஜக பிரமுகரான அனந்தராமன் உறவினர் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் கூட்டணியில் இருந்து கொண்டு மறைமுகமாக பாஜகவிற்கு உதவும் இந்த போக்கு இஸ்லாமிய விரோத போக்கையே காட்டுகிறது. அனந்தராமன் ஐடி நிறுவனத்தில் தான் பாஜகவின் பல்வேறு ஐடி பணிகள் நடைபெறுகிறது. அப்துல் ரஹ்மானுக்கும் என்ன தொடர்பு? வக்பு நிலத்தை மாலதிக்கு சகாய விலையில் ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம்தான் என்ன? வக்பு வாரிய தலைவர் சுமார் 2-3 முறை வள்ளியூர் சென்று மாலதியை அழைத்து கொண்டு வக்பு இடத்தை பார்வையிட வேண்டிய அவசியம் என்ன? இந்த மாலதிக்கும் அப்துல் ரஹ்மானுக்கும் என்ன தொடர்பு என்று விசாரணை செய்ய தமிழக முதல்வர் உட்பட பல பேருக்கு மனு அனுப்பியும் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? கண்ணியத்திற்கு காயிதே மில்ல தலைவராக இருந்த முஸ்லிம் லீக் அமைப்பில் இப்படி ஒரு நபரா என்ற கேள்வி முஸ்லிம் மக்களிடம் எழுகிறது. அடிக்கடி வக்பு சட்ட விதிகளை மீறியும் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து மதிக்காமலும் பல தலைமுறைகளாக வக்பு இடத்தில் வாழ்ந்து வரும் ஏழை முஸ்லிம் மக்களிடம் இருந்து வக்பு வாரி இடங்களை மீட்டு தனக்கு சாதகமான நபர்களுக்கு விற்பனை செய்ய ஒப்பந்தம் போடும் வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன்? 2000 கோடி ஊழல் தொடர்பாக அஜ்மல்கான் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிவு 97 கீழ் உத்தரவு வழங்கியும் அதை நிறைவேற்றாத வக்பு வாரிய தலைவர் மற்றும் வாரிய உறுப்பினர்கள் மீது பிரிவு 9 கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் செய்து தனக்கு வேண்டப்பட்டவருக்கு நிலத்தினை ஒதுக்க சொல்லி வற்புறுத்தி உள்ளது வக்பு சட்டத்திற்கும் அரசு ஊழியத்தின் நடத்தை விதிகளுக்கும் எதிரானது. எனவே வக்பு வாரிய தலைவரான அப்துல் ரஹ்மானை உடனே பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் மற்றும் அவரது தொண்டர்களும் கேட்டுக்கொண்டனர். தொடர்ந்து பல தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி ஏழை முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய வக்பு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து அந்த இடத்தை செல்வந்தர்களுக்கு ஒப்படைப்பதுதான் இன்றைய வக்பு வாரிய தலைவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய வக்பு நிலங்களை இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா பணத்தை பெற்றுக்கொண்டு என்ஓசி என்கின்ற, அதாவது இந்த இடம் வக்பு நிலம் அல்ல இது தனியார் சொத்து என்று என்ஓசியை கொடுக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் நெல்லையைச் சேர்ந்த வள்ளியூர் சேர்ந்த மாலதி என்ற பெண்ணுக்கு வக்பு வாரிய தலைவர் வந்து சலுகை, அந்த முத்தவள்ளியிடம் சலுகை, ஏதாவது சலுகை பண்ணுங்க, அதோ 10 ஏக்கர் நிலத்தை மாசத்துக்கு 300 ரூபாய்க்கு அதுவும் சலுகை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர் ஆடியோவை பேசுனது வந்து சமூக வலைதளங்கள பயங்கரமா இருக்கு. அதை செய்தியாளர் முன்னாடி கூட நான் தான் பேசினேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தபடியா வந்து மூன்று முறை இவர் பயணம் செய்து அந்த பெண்ணை அழைத்து கொண்டு அந்த இடத்தையெல்லாம் பார்வையிட்டாரு. அப்போ அந்த பெண்ணுக்கும் அப்துல் ரஹ்மானுக்கும் என்ன தொடர்பு? இது போன்ற எதிர்வழியாக இதுவரையிலும் தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கை இவரை மாற்றுவதற்கு உண்டான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அப்படி இருக்கும் போது இது வந்து முழுக்க முழுக்க இந்த வக்பு வாரிய தலைவருடைய செயலுக்கு திமுக துணை போகின்றதா என்கின்ற கேள்வி எங்களுக்கு எழுகின்றது.
பல தலைமுறைகளாக வக்பு வாரிய நிலத்தில் வாழ்ந்து வந்த முஸ்லிம் மக்களிடமிருந்து வக்பு வாரிய இடத்தை அபகரித்தது. செல்வந்தர்களுக்கு ஒப்பந்தம் போடப்பட்ட அனைத்து வக்பு வாரிய நிலத்தையும் மீண்டும் அந்த ஏழை மக்களிடம் வழங்க வேண்டும் என இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் மற்றும் அவரது தொண்டர்களும் கேட்டுக்கொண்டனர். அப்துல் ரஹ்மான் வந்து வள்ளியூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் மாலதி என்ற பெண்ணுக்கு ஒரு சலுகை வழங்க சொல்லி ஆடியோ வந்து சமூக வலைதளங்களில் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்கள் பரவலாக வந்து கொண்டிருக்கின்றது. அதை நான் தான் பேசியது உண்மை என்று சொல்லுகின்றார். அப்படி இருக்கும்போது அந்த வள்ளியூரில் இருக்கக்கூடிய மாலதிக்கும் அப்துல் ரஹ்மானுக்கும் என்ன தொடர்பு? கண்ணியத்துக்குரிய காஜமில்லத் போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு இயக்கத்தில் இப்படி ஒரு கேவலமான பிறவியை அந்த முஸ்லீம் லீக் கட்சி எப்படி அனுமதித்து வைத்துக் கொண்டிருக்கின்றது என்கிற கேள்வி சமூக மக்கள் மத்தியில் எழுகின்றது. அவரை உடனே வந்து அந்த கட்சியிலிருந்தே நீக்கணும். தமிழக அரசு அவரை வக்பு வாரிய தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். இப்படி வந்து ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாத கேவலமான இழிபிறவியை வந்து இனியும் வக்போடு தலைவராக தொடர்ந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயம் இந்த சமூக மக்கள் மிக கடுமையான எதிர்ப்பை பதிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும். ஏதோ சில பேர் உடைய கோரிக்கைகளை வைத்து திமுக அரசு தவறான நபரிடம் வக்பு வாரியத்தை ஒப்படைத்திருக்கின்றது. இதை உடனே வந்து என்ன பண்ணும், அவரை வந்து அந்த பதவியிலிருந்து தூக்கி வீசணும் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கை.